அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காய ஸ்பெஷல் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன வெங்காயத்துலேயும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பல்லாரியில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வத்தல், உருட்டு உளுந்து, ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் போல் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, கடாய் வச்சாச்சு, சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து உளுந்து, வத்தல், பூண்டு, புளி எல்லாமே சேர்த்து வறுத்து விட்டுறலாம். நல்லா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகா வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உளுந்து வந்து நல்லா வறுபடணும், நல்லா செவக்கணும். ஓகே, இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பல்லாரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பல்லாரி போட்டு செஞ்சோம்னா நல்லா இனிப்பு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இதே நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னடா ஒரே ரெசிபி வீடியோவாக போடுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து வெளியில் போக முடியல இந்த கொரோனாவால், இல்லைன்னா நிறைய அவுட்டிங் விழாவும் போடலாம் நினச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் ரெசிபி வீடியோவாக போடுறேன். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதும் நல்லா அரைச்சிக்கலாம், உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இதை வந்து நான் ஜாரில் போட்டுட்டேன். இதோட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ரவா தோசை தான் போட்டிருக்கேன், இது கூட தான் சாப்பிட போகிறேன். ஓகே, நம்ம சட்னி அரைச்சி வந்தாச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் தாளிக்கணுண்டே கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.